பெண்கள் பூரா பாலியல் பலங்கரமாக பண்ணுறாங்க, ரேப் பண்ணுறாங்க, அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இல்லை எனக்கு தெரியல அதை பற்றின. ஸோ காந்தாரன்னு மிஸ்டீரியஸ் ஃபாரஸ்ட்னு பேசிக்கலி ஒரு சான்ஸ்கிரிட்லேயும் வரும், கன்னடத்துலேயும் வரும். இன்னொன்று என்னென்னா, நீங்கள் காந்தாரன்னு ஒரு ஒரு சைன், ஒரு சிக்னல் அந்த மாதிரி நம்ம வந்து இது பண்ணுவோம். ஒரு மிஸ்டீரியஸ் ஃபாரஸ்ட், ஸோ ஒரு 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 நேச்சருக்கு உள்ளே இருக்கிற ஒரு எனர்ஜி மாதிரி. தனுஷர் வந்து ட்விட்டரில் வந்து ரொம்ப நாள் கழிச்சு, மாதம் கழிச்சு ஒரு ட்விட் போட்டிருக்காரு, அதுவும் உங்கள் படத்தை பார்த்து. அதை பற்றி இன்னும் நினைக்கிறீங்க? தனுஷர் உங்கள்கிட்ட ஏதாவது கால் பண்ணி பேசினாங்களா? ஆமாம், நான் சென்னைக்கு வந்து லேண்ட் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணதே வந்து தனுஷரோட ஒரு விஷஸ்ஸு. ஸோ உடனே நான் கூப்பிட்டேன் அவருக்கு, கூப்பிட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார். எப்போவும் அவரோட ஒர்க், அவரோட ஒர்க்கு நான் பார்த்துட்டே வந்திருந்தேன். ரொம்ப இன்ஸ்பிரேஷனால ஒரு நடிகர் அவர். ஸோ அவரை பார்த்து இவ்வளோ ரசித்து இவ்வளோ ஒரு சப்போர்ட் பண்ணிவிட்டு இவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணுறதே வந்து ரொம்ப பெரிய ஒரு பெரிய விஷயம், ரொம்ப சந்தோஷமான விஷயம். சார், கார்த்திக் சார் வந்து படம் பார்த்துட்டு உங்களுக்கு பாராட்டுகள்லாம் தெரிவிச்சிருக்காரு. ஆமாம், அதை குறித்து சொல்லுங்கள். ரொம்ப என்னென்னா, அப்பா அம்மா எல்லோரும் கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொன்னேன் சார்கிட்ட, கண்டிப்பாக கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பி அவர் இந்த மாதிரி ஒரு படம் வந்ததே வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறது. ஒரு வீடியோ வேறு இன்றைக்கி ட்ரீம் வாரியர்ஸ் இதில் வந்துருந்து நான் பார்த்தேன், நாங்கள் ரெண்டு பேரும் சந்தித்தது. ஸோ ரொம்ப பெரிய ஒரு சப்போர்ட், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சார், எரும மாடு வந்து அது அது நார்மலாக வந்து ரோட்டில் ஓடும்போது நம்மளால் மூச்சு வாங்குவோம், சேத்தில் ஓடும்போது பயங்கர கஷ்டம் ஆகும். அது எவ்வளோ நாள் நீங்கள் ப்ராக்டிஸ் எடுத்தீங்க, அதுக்கான ஒர்க் அவுட் எதாவது பண்ணிங்களா? ஏன்னா எரும மாடு கிட்டே போகும்போது ரொம்ப ரிஸ்க்கு. இல்லை, நான் வந்து இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்காக மார்ஷல் ஆர்ட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு 6 மந்த்லேருந்து, ஸோ படத்துக்கு முன்னாடி. ஸோ இது வந்து ஒரு ஒரு மாதம் நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன், டெய்லி கிடையாது, வீக்லி ஒன்ஸ் வீக்கெண்ட். என்னென்னா நானே டைரக்ட் பண்ணி நடிக்கும்போது வேறு வந்து எனக்கு ஷார்ட் டிவிஷனாக இருக்கலாம், ப்ரிப்ரேஷன், ப்ரீ ப்ரொடக்ஷன் நிறைய வேலை இருந்தது. ஒர்க் ஷாப் எல்லாமே ஒரு 3 மந்த்ஸ் ஒர்க் ஷாப்பில் இருந்தோம். வேறு ஃபார்ம்ஸில் இருக்கிற சீக்வன்ஸ் எல்லாமே ரிஹர்சல்ஸ் பண்ணோம். சேம் டைம் வீக்லி ஒன்ஸ் வீக்கெண்டு போய் வந்து ஃபுல் டே வந்து ஒரு ஒரு பக்கத்தில் ரெண்டு பேர் எனக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க. இனிஷியலி வந்து நான் அந்த எருமை மாடோட என்ன பஃபலோ ரேஸ்னு கம்பளம்னு சொன்னோம் நம்ம கர்நாடகாவில், அந்த கம்பளம் வந்து நடக்கிற ஒரு வீடு தான், நம்ம தான் வந்து அதை பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நான் சின்ன வயசில் பார்த்துருந்தேன், இப்போ தான் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு இந்த படத்து மூலம். இப்போ கேஜிஎஃப், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா காந்தாரா, இப்போ கன்னட படங்கள்லாம் நல்லா வர ஆரம்பிச்சிச்சு. அதுவும் கேஜிஎஃப் ப்ரொடியூஸ் பண்ணவங்களே உங்களை வந்து கூப்பிட்டு பண்ணியிருக்காங்க, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதுக்கடுத்து கன்னட படங்கள்லாம் ஃபேன் மூவியாக மாறுது கண்டிப்பாக. இது ஒரு ஹொம்பாலே ஃபிலிம்ஸு வந்து கேஜிஎஃப் மாதிரி ஒரு படம் பண்ணிவிட்டு அதை வந்து பிரேக் த்ரூ பண்ணிவிட்டு ஒரு ஒரு நல்ல ஒரு புதுவாக ஒரு வே பண்ணி கொடுத்துருது எல்லா பக்கத்தில் ஒரு தெரியுதுக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து இருந்தது, ஆல்மோஸ்ட் லேட் 80s அர்லி 90s வரைக்கும் வந்து கன்னடா ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு வந்து மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் இருந்தது. நடுவில் கொஞ்சம் இது எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் இருக்கும், அது ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தே ஆகணும். அது இப்போ என்னென்னா, ஆடியன்ஸ் வந்து இந்த லாங்குவேஜ் பேரியரை தாண்டி வந்து நல்ல கண்டென்ட் எங்கே கிடைக்குமோ அதை பார்த்துருக்காங்க. ஸோ இப்போ அந்த அது எப்படி ஆயிடுச்சுன்னா, ஒரு இந்தியன் சினிமா மாதிரி ஆயிடுச்சு. இப்போ எல்லாமே ஒன்றா வந்து நம்ம நம்ம ரீஜனோட நம்ம லாங்குவேஜில் வர ஒரு ரீஜனல் ஃபிலிம்ஸ் அப்படி தான் வந்துட்டுருக்கு, ஆடியன்ஸும் அப்படியே ஏற்றுட்டுருக்காங்க. ஒரு நல்ல டெவலப்மெண்ட் இது. தியேட்டர் விசிட் போய் பார்த்தீங்களா? தமிழ் ரசிகர்கள் எப்படி உங்களை பார்க்குறாங்க, எப்படி பார்த்தாங்க? ரொம்ப ரசிச்சிட்டாங்க, எல்லாமே தமிழில் தான் பார்த்தாங்க படம். ஸோ கன்னடா ஒரிஜினல் ரிலீஸ் ஆகிருந்தது, ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துருந்தது நமக்கு. இங்கே நிறைய ஷோஸ் ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்தது. இப்போ தமிழ்லேயும் பார்த்து வந்து ஸ்பெஷலி கிளைமேக்ஸை பற்றி ரொம்ப பேசினாங்க. அவரு வந்து அவரோட கல்ச்சருக்கு வந்து இங்கே என்ன அவர் நினைக்கிறாங்க, என்ன அவர் ட்ரெடிஷன் இருக்குது, என்ன கல்ச்சர் இருக்குது, அவரோட ரூட், அவரோட கோருக்கு வந்து கனெக்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அது கன்னட படங்கள், ஆந்திர படங்கள் எல்லாமே இந்த RRR ஆகட்டும், ராமர் கொள்கையில் கடைப்பிடிச்சிருக்கு, பிரம்மாசரா வெளிப்படையாக இந்துத்துவ கொள்கையை பேசுறது, இந்த படம் எப்படி பண்ணியிருக்கீங்க, எப்படி வந்துருக்கீங்க? இல்லை தெரியல, நீங்கள் என்ன சார்? அதாவது தொடர்ந்து வரக்கூடிய கன்னட படங்கள் எல்லாமே இந்துத்துவ கொள்கையை மையமாகவே வச்சு வருது. பிரம்மாஸ்திராவே வந்து முழுக்க முழுக்க இந்துத்துவ கொண்டாடக்கூடிய படமாக தான் இருக்குது. இந்த படம் எப்படி, கன்னட படங்கள் வரக்கூடிய படங்கள் எல்லாமே எப்படி இருக்குது, உங்களுடைய பார்வை எப்படி இருக்குது? இல்லை, கன்னட படம் வர எல்லா படமே அந்த மாதிரி இருக்கும்னு நான் இது பண்ணல. நீங்கள் சொன்ன பிரம்மாஸ்திரம் எல்லாமே வந்து ஹிந்தி ஃபிலிம் அது. ஸோ ஆனால் என்னென்னா, நம்ம நம்ம வந்து நம்ம ட்ரெடிஷன், நம்ம கல்ச்சர் வந்து நம்ம சொல்லி ஆகணும். ஸோ அது வந்து எல்லாருமே அவரோட கல்ச்சருக்கு, அவரோட ரூட்ஸுக்கு வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். அதான் ஒரு ஐடியா. இது அன்னை அங்கே என்ன நடக்குதுன்றது வந்து அந்த ரூட்டடாக ரீஜனலாக இருக்கிற கண்டென்ட்டை வந்து நாங்கள் வந்து ஆடியன்ஸுக்கு சொல்லிகிட்ருக்கோம். கனெக்ஷன் எப்படின்னா, வேறவர் அவருக்கு என்ன கனெக்ஷன் இருக்குது அதை வந்து அவர் கனெக்ட் ஆகணும்னு நினைக்கிறேன். சார், எல்லா ஸ்டேட்லேயுமே ட்ரைபல் பீப்புளுக்கும் கவர்மெண்ட்லேயும் நிறைய இஷ்யூ போயிட்டு இருக்குது. இந்த படத்துக்கு அப்புறம் ட்ரைபல் பீப்புளுக்காக ஹோப் கிடைக்குன்னு நம்புறீங்களா? இல்லை, கண்டிப்பாக இப்போ வந்து அந்த ஹோப் இருக்குது. அந்த ஹோப் இருக்கிறனால தான் நான் இந்த படம் எடுக்கும்போது அந்த தாட்டில் தான் பண்ணினேன். ஸோ
இப்போ தான் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், நான் வந்து டிபார்ட்மெண்ட்டில் நிறைய பேர் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நான் வந்து சில லாஜிக்கல் பாயிண்ட்ஸ்க்காக பேசியிருந்தவருக்கு. இப்போ கோ எக்ஸிஸ்டன்ஸ்னு ஒரு ஒரு பொதுவாக ஒரு முதல்லலாம் எப்படி இருந்ததுன்னா, ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட், ஒரு டைகர் ரிசர்வ் இப்படி வரதுன்னா உள்ளே இருக்கிற ட்ரைப்ஸை வந்து வெளியே கொண்டு வந்து விட்டுருவாங்க. அவருக்கு எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு தெரில, அவருக்கு லைஃபே கஷ்டமாயிடும். ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டுருக்காங்கன்ற ஒரு பொதுவாக கோ எக்ஸிஸ்டன்ஸ்னு அவர் எடுத்துகிட்டு அங்கே இருக்கிறவருக்கு வந்து அங்கேயே வேலை கொடுத்துட்டு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேயே அவருக்கு எஜுகேஷனாக இருக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. ஐ திங்க் போக போக இதை நல்லா ஆகிடும் அப்படின்னு தோணுது. அது மட்டும் இல்லாமல் ஆத்திரக்கும் பேரில் ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்லாம் போய் நம்பிக்கை பெண்களை வந்து பாலியல் கொடுமை பண்ணுறதுலாம் நடந்துகிட்டு இருக்கு. அதை என்னென்ன கேட்கல, ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் அங்கே உள்ளே போய் அங்கே பெண்களை பூரா பாலியல் பயங்கரமாக பண்ணுறாங்க, ரேப் பண்ணுறாங்க, அந்த மாதிரி இதுவும் போயிட்டுருக்கு இப்போ ரீசெண்டாக. அதை பற்றி நீங்கள் இல்லை எனக்கு தெரியல, அதை பற்றி நான் வந்து அதுக்கு தெரியாத விஷயத்துக்கு வந்து நான் கமெண்ட் பண்ண மாட்டேன். மறக்காம ஃப்ரீ ஸ்டோன் ஸ்டுடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஆதரவு எங்களின் பலம்.